அது விடியற்காலை நேரம். ஜமீன்பூருக்கு பக்கத்துல இருந்த ஒரு காட்டுக்குள்ள சூரிகிரி அப்படிங்கிற ரெண்டு திருடங்க பணம் இருக்கிற ரெண்டு மூட்டையை எடுத்துக்கிட்டு வேக வேகமா ஒரு மரத்துக்கிட்ட வந்தாங்க. டேய் விடிஞ்சிருச்சுடா, இந்த பண மூட்டையோட அவனா நம்மள பார்த்தா நம்ம முதுகுல டின்னு கட்டிடுவானுங்க. இது இவ்வளவு நல்லது கிடையாது. வேற என்னடா பண்றது? இந்த மரத்துல இத ஒளிய வச்சிட்டு போயிடலாம். ராத்திரியோ இல்ல காலையிலயோ வந்து எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த பண மூட்டைய மரத்துல கட்டிட்டு அங்கிருந்து யார் கண்ணிலையும் படாம கிளம்பி போயிட்டாங்க. அதே ஊர்ல கிஷோர் சம்பத் அப்படிங்கிற ஒரு வெட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எந்த வேலையும் செய்யாம ஒரே அடியா நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. காரு பங்களாலாம் வேணும்னு பகல் கனவு கண்டாங்க. எப்பவும் போலவே அன்னைக்கும் ஊர் எல்லையில காட்டுக்கு போலான்னு வந்தாங்க. ஒரு மரத்துக்கு கீழே இருந்த பாறையில உட்காந்து சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இவ்வளவு சந்தோஷமா இருக்க? சாதாரண சந்தோஷம் இல்லடா, எனக்கு மட்டும் டான்ஸ் ஆட வந்ததுன்னா இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தனோட கால்லயும் சக்கரத்தை கட்டி பயங்கரமா ஆட வச்சு எல்லாரையும் பிரபுதேவா ஆகியிருப்பேன். ஓஹோ அப்படி போகுதா கதை? அது என்னன்னு டீட்டெயிலா சொல்லுடா. காவி ரைடர்ஸ்னா யாருன்னு தெரியுமா உனக்கு? காவி குடிச்சிட்டே எழுதுறவங்க. அட முட்டா பயல, நான் ஒன்னு கேட்டா நீ ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. முதல்ல உனக்கு காஃபி ரைட்டர்ஸ்னா தெரியுமா தெரியாதா? தெரியாதேடா. என்னடா டே கடமைக்கேன்னு பிறந்திருக்கிறியா? உன்னால இந்த தேசத்துக்கு என்னடா பிரயோஜனம்? உபயோகத்தை பத்தி நீயும் நானும் தான் பேசணும். நம்ம மட்டும் பிரயோஜனப்படுற மாதிரி இருந்தா இங்க உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். சரி சரி, காஃபி ரைட்டர்ஸ்னா யாருன்னு சொல்லு, இல்லைன்னா என்னையும் நீ பிரபுதேவா ஆக்குறியா? வேற யாருடா? நம்ம பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸா? எப்படிரா? ஒரு திட்டு கூட சொந்தமா திட்ட மாட்டேங்கிறாங்கடா. தண்ட சோறுங்கிறாங்க, வெட்டிங்கிறாங்க, இடியட்டுங்கிறாங்க, இன்னும் லிஸ்ட் பெருசா இருக்கு. சினிமா டயலாகா சொல்றாங்கடா. அதுக்கு என்னடா பண்றது? நம்ம பேசுறது தான் இவனுங்க எல்லாரும் சினிமால எழுதி வைக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த மரத்துல கட்டி இருந்த பண மூட்டை ஒன்னு நழுவி கீழே விழுந்தது. அந்த மூட்டை திறந்து அதுல இருந்து பணம் வெளியில வந்து விழுந்தது. அதை பார்த்து ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. கிளையில கட்டப்பட்டிருந்த இன்னொரு மூட்டையையும் பார்த்தாங்க. ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து ஆளுக்கு ஒரு மூட்டையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போனாங்க. அப்படி போகும்போது கிஷோர் கையில போட்டுக்கிட்டு இருந்த ரெண்டு சிகப்பு கல்ல இருந்த மோதிரம் அங்க விழுந்துருச்சு. பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போன கிஷோர் அதை பெட் முழுக்க பரப்பி வச்சு படுத்துக்கிட்டான். அந்த நேரத்துல கையில இருந்த மோதிரத்தை காணுமே அப்படின்னு பார்த்தான். பயந்து போனான். ஒருவேளை இந்த பணம் இருக்கிற இடத்துல அது விழுந்திருந்ததுன்னா இந்த பணத்தை ஒளிச்சு வச்சவங்க நம்மள ஃபாலோ பண்ணி வந்துருவாங்கன்னு நினைச்சான். அந்த பணத்தை ஒளிச்சு வைக்கணும்னு நினைச்சான். தங்களோட பணத்தை எடுத்துட்டு போகலான்னு சூரியும் கிரியும் அங்க வந்தாங்க. அந்த இடத்துல பணத்தை காணோம். ஆனா சிகப்பு கல்லு இருந்த அந்த மோதிரம் மட்டும் தெரிஞ்சது. அதை பார்த்து இது வேலை வெட்டி இல்லாத கிஷோரோட மோதிரம்னு தெரிஞ்சு வந்தாங்க. கிஷோரை கட்டி வச்சு பயங்கரமா அடிச்சாங்க. ஆனாலும் கிஷோர் வாய திறந்து பேசல. அதனால சூரியும் கிரியும் அங்கிருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு நண்பர்களும் திருடின பணத்தை வச்சு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு மாளிகைய கட்டி சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. தேவாபூருங்கிற கிராமத்துல சோமுங்கிறவர் ஆட்டோ ஓட்டி மனைவியையும் பையனையும் பார்த்துட்டு வந்தாரு. வழக்கம் போல அன்னைக்கு கூட ஆட்டோவை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாரு சோமு. பஸ் ஸ்டாண்ட்ல ஏற்கனவே பூபதிங்கிற ஆட்டோக்கார பயணிகளுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். வாங்க வாங்க, டவுனுக்கு போக ஆட்டோ ரெடியா இருக்கு அப்படின்னு பூபதி கத்திக்கிட்டு இருந்தான். அவ்வளோ கத்தியும் அங்க இருக்க பயணிகள் பூபதியோட ஆட்டோவுல ஏறவே இல்லை. ஆனா அதுவே சோமு அங்க வந்து ஆட்டோவை பார்க் பண்ணதும் நிறைய பேர் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அதை பார்த்து பூபதி ஷாக் ஆனா. இது என்ன கொடுமை? ஏன் ஆட்டோல இல்லாதது? அவன் ஆட்டோல என்ன இருக்கு? எல்லாரும் அவன் வந்த உடனே வந்து ஏறி உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். கரெக்டா சோமு ஆட்டோ எடுத்துட்டு போனான். அந்த நேரத்துல பூபதி தன்னோட மனசுல, இவன் பாக்குறவங்களுக்குலாம் உதவி செய்யறான், அவன்கிட்ட இருக்கோ இல்லையோ மத்தவங்களுக்கு எடுத்து எடுத்து வழங்குறான், அதனாலதான் எல்லாரும் அவன் ஆட்டோல ஏறுறாங்க. நான் உதவி செய்யலான்னு பார்த்தா பொண்டாட்டி விட மாட்டேங்கிறா, வரப்போறது வெயில் காலம், ஃப்ரிட்ஜ் வேணுமா, போற வரவன் கால கையில விழுந்தாலும் எவனும் ஆட்டோல ஏறல. இப்படியே விட்டா சரி வராது. என்ன ஆனாலும் சரி, அவன் ஆட்டோவை நாசம் பண்ணணும், அப்பதான் என் ஆட்டோல ஏறுவாங்க
அப்படின்னு நினைச்சு அன்னைக்கு ராத்திரியே பூபதி சோமுவோட வீட்டுக்கு போய் சோமுவோட ஆட்டோவை எரிச்சிட்டான். மறுநாள் சோமு வந்து ஆட்டோவை பார்த்ததும் அது எரிஞ்சு இருந்தது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நாள் ஆட்டோ ஓடாம இருந்ததுனால சோமு குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஒரு நாள் அவனோட மனைவி, இப்படி கவலையா உட்கார்ந்து இருந்தா எப்படிங்க? என்ன பண்றது கமலா? 10,000 ரூபாய் இருந்தா ஆட்டோவோ புதுசு பண்ணலாம். இருந்த பணத்துல பையன் ஃபீஸ கட்டிட்டு, பைசா கையில இல்ல, எதை வச்சு ஆட்டோ சரி பண்றது? என் நகையை தரங்க, அதை வச்சு ஆட்டோவை சரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ ஓட்டி சம்பாரிச்சு அதுக்கப்புறம் புதுசா வாங்கிக்கலாம். சரின்னு சோமு மனைவியோட நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தான். வழியில ஒரு வயசான அம்மா கைய காட்டினாங்க, ஆட்டோவை நிறுத்தினாங்க. சொல்லுங்கம்மா, எங்க போனோம்? நான் பக்கத்து ஊருக்கு போகணும்பா. இங்க யாரும் வண்டியை நிறுத்த மாட்டாங்க. சரி வாங்க, நான் அந்த பக்கம் தான் போறேன். உங்களை இறக்கி விட்டுட்டு போறேன். ஆட்டோ கொஞ்சம் மோசமா இருக்கு, பார்த்து ஏறுங்க. அந்த வயசானவங்க சோமு ஆட்டோல உட்கார்ந்தாங்க. சோமு ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருந்தான். அரை மணி நேரம் கழிச்சு அந்த அம்மாவோட ஊர் வந்தது. சோமு அந்த அம்மாவை இறக்கி விட்டான். நல்லா இருக்கணும்பா, ஓ நல்ல மனசுக்குதான் நீ இப்படி இருக்க. அந்த நல்ல மனசுதான் இந்த ஆட்டோ இப்படி ஆனதுக்கு காரணம் அப்படின்னு சோமு நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னான். அது எல்லாத்தையும் கேட்ட அந்த அம்மா சோமு கிட்ட, இந்தாப்பா இந்த வெத்தலைய எடுத்து உன் ஆட்டோக்கு சுத்தி போடு. அப்போ சோமு அந்த வெத்தலைய எடுத்து ஆட்டோக்கு சுத்தி போட்டான். அவ்வளவுதான், மொத்த ஆட்டோவும் பணமா மாறி போச்சு. அப்ப சோமு ஆச்சரியப்பட்டு அந்த அம்மாவை திரும்பி பார்த்தான். இங்க பாருப்பா, நான் ஒரு சூன்யக்காரி, எனக்கு வயசாயிடுச்சு. எனக்கு இருக்கிற சக்திய உன்ன மாதிரி நல்லவனுக்கு, நல்ல குணம் பொருந்தியவங்களுக்காக செலவு பண்றேன். இன்னைக்கு உன் அதிர்ஷ்டமோ என் அதிர்ஷ்டமோ, நீ எனக்கு கிடைச்ச என் சக்திய உனக்காக பயன்படுத்தின. இது ஒரு மேஜிக்கல் மணி ஆட்டோ. நீ உதவி செய்யணும்னு நினைக்கும் போதெல்லாம் நான் சொல்ற மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ இந்த ஆட்டோல இருந்து பணமா வரும். நீ சுயநலப்பட்டேனா அதுவே உனக்கு கடைசி பயணமாயிடும். ஆட்டோ விபத்துல சிக்கிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. அன்னையில இருந்து சோமு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சு தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தான்.